பார்த்தது குயின் வெப் சீரீஸ் இதோடைய ஃபர்ஸ்ட் எபிசோட் பார்த்தீங்க. இதில் 11 எபிசோட்ஸ் இருக்கு ஃபர்ஸ்ட் சீசன். நானும் பிரசாத் முருகேஷன் சேர்ந்து டைரக்ட் பண்ணியிருக்கோம். அவர் ஒரு 5 எபிசோட்ஸ் டைரக்ட் பண்ணியிருக்காரு, நான் ஒரு 5 எபிசோட்ஸ். காமனாகவும் டைரக்ட் பண்ணியிருக்கோம். ஐ திங்க் அதுதான் இங்கே வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு நினைக்கிறேன். அவர் கிடாரி டைரக்ட் பண்ணியிருக்காரு. அவரோடு சேர்ந்து இது பண்ணது வந்து எனக்கு ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. அண்ட் நாங்கள் ரெண்டு பேருமே இந்த ரைட்டிங்காக தான் உள்ளே வந்தோம். இந்த ரைட்டிங்கை படித்து அது ரொம்ப இன்ஸ்பயர் ஆகி நான் வந்து அவரை கேட்டேன். அவர் உடனே நானும் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். ஸோ ரெண்டு பேரும் இதில் இறங்கணும். அண்ட் வி டுக் த ரைட்டிங் டு ரம்யா மேம். வி வாண்டட் ஹர் டு ப்ளே ஷக்தி செஷாத்ரி. அண்ட் அவங்க ஃபஸ்ட் இந்த டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் வெப் சீரீஸ் அப்படின்றனால ஒரு மேபி ஒரு 10 மினிட்ஸ் யோசிச்சிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். பட் தென் வி நரேட்டட் த ஸ்கிரிப்ட் டு ஹர் அண்ட் ஷீ லவ்ட் இட் அண்ட் ஷீ செட் ஐ ப்ளே இட் அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் தட்ஸ் ஹவ் யூனோ வி ஃபில்ம் குயின். ஐ ஹேட் அ ஸ்டெலா காஸ்ட் அண்ட் க்ரூ. ஸோ இந்த ஷக்தி செஷாத்ரி அப்படின்ற கேரக்டர் வந்து 3 ஆக்டர்ஸ் ப்ளே பண்ணியிருக்காங்க பிகாஸ் ஆஃப் தி ஏஜ் குரூப். ஒரு 13-17-18 வரைக்கும் அனிகா அவங்கள என்ன அறிந்தால் விஸ்வாசமில் பார்த்துருப்பீங்க. அனிகா ஆக்ட் பண்ணியிருப்பாங்க ஆஸ் அ யங் ஷக்தி. அதுக்கப்புறம் அஞ்சனா ஆக்டட் ஆஸ் தி யங் ஷக்தி. யங் ஷக்தி எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. 17 to அந்த டீனேஜ்லேருந்து ஒரு சர்டன் ஏஜ் குரூப் வரைக்கும் அஞ்சனா பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் ரம்யா மேம் டேக்ஸ் ஓவர் அண்ட் பிளேஸ் ஷக்தி. நீங்கள் பார்த்தது வந்து ஃபர்ஸ்ட் எபிசோட் தான். பட் அந்த 11 எபிசோட்ஸ் இருக்குது. And hopefully if everybody likes it and if it's you know appreciated, then we plan to shoot the other seasons. But I think it's already been commissioned and we're writing it and all that stuff. So enudi episodes vandu Kadir shoot pannaru, DOP Kadir. Eka Lakani costumes pannanga, Kumar art direction pannaru. Idu vandu and the feature film eppadi work pannuvomo adhe maari dhaan and the crew work pannichu. Same number of people, in fact even more க்ரௌட்ஸ். ரொம்ப நீங்கள் பார்த்தது வந்து ஒரு ஒரு டீசர் மாதிரி தான் ஒரு ஃபர்ஸ்ட் எபிசோடு. நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ ஐ ஹேட் அ கிரேட் டைம் டூயிங் திஸ். இட் இஸ் அ கிரேட் ஆல்டர்னேட்டிவ் பிளாட்ஃபார்ம் டு சார்ட் ஆஃப் எக்ஸிபிட் யுவர் வேர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப ரொம்ப இந்த டைம்குள்ளே முடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஷார்ட் டிவிஷனாக இல்லாமல் லாங்குவேஜ்ன்ற வார்த்தை யூஸ் பண்ணக்கூடாது. பட் கொஞ்சம் இன்னும் ரிலாக்ஸ்டாக ஷார்ட்ஸ் இருக்கலாம் அப்படின்ற ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி எனக்கு இது தெரிஞ்சது. ரொம்ப ரசித்து ஒர்க் பண்ணேன் நான். இட் இஸ் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மீ. And that's it. I hope you like it. We need your support to put this out to a lot more people. People should know that there is something like this. And I want, you know, filmmakers who are my contemporaries to come out and make, you know, shows and seasons and series like this. நேற்று யாரோ வருத்தப்பட்டு கேட்டாங்க, இதுக்குள்ளே போயிட்டீங்க, படங்கள் இல்லைன்ற இதுக்குள்ளே போயிட்டீங்களா அப்படின்னு கேட்டாங்க. நான் ரொம்ப ஆச்சரியமாக அவரை பார்த்தேன். ஏன்னா உலகத்தில் பெரிய பெரிய டேரக்டர்ஸ் எல்லாம் இந்த ஃபார்மேட்குள்ளே இறங்கி ஒர்க் பண்ணியிருக்காங்க. It's a great way of telling a story abin thonuchu. So we need your support to put this out to people, to tell them that this is pretty much the future, you know. So and idhula ore oru request tha, idha maximum phones la paakama big screens la paathina and the effect innum kadaikum abindru thonudhu. Obviously nam engayadhu pogumbodhu phones illama nam life illa, so engayadhu oru avasarathila paakalam. But generally I suggest idhu vandu maximum evlo periya screen la paak mudiyumo avlo periya screen la paatha nalla irukum. Thank you Prasad. அதுக்கப்புறம் இந்த குயின் பண்ணுறதுக்காக வந்தப்போ கௌதம் சார் தான் இந்த ப்ராஜெக்டில் கூப்பிட்டார். முதல்ல வெப்சீரீஸ்ங்கிறதுல சார் தான் எனக்கு நிறைய விஷயங்கள் சொன்னார். வேர்ல்டு வைட் எப்படி இயங்குதுங்கிறது, இது ஆக்சுவலாக வந்து ஒரு ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கான ஒரு வரம்னே சொல்லலாம் இந்த மாதிரியான ஒரு மீடியம். அப்போ சார் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கப்புறம் ஸ்கிரிப்டை படித்தோம். ஒன்ஸ் சார் சொன்ன மாதிரி ரேஷ்மா கட்டாலா எழுதின ஸ்கிரிப்ட் இது. ஸோ நாங்கள் படித்தப்போ இதில் கம்ப்ளீட்டாக அந்த ஸ்கிரிப்ட் வந்து அப்படி எங்களை ட்ரைவ் பண்ணிச்சு. அந்த ஸ்கிரிப்ட் தான் இப்போ இந்த எண்டு வரைக்கும் எங்களை கொண்டு வந்து நிப்பாட்டிருக்குன்னு சொல்லணும். எல்லா கேரக்டர்ஸையும் இந்த எமோஷன்ஸையும் அந்த ஸ்கிரிப்ட் தான் எங்களுக்கு கொடுத்துச்சு. அதை எழுதின ரேஷ்மா கட்டாலாக்கு தான் நாங்கள் தேங்க் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த இவ்வளோ பெரிய டீம், அப்புறம் ஆர்டிஸ்ட் எல்லாருமே பிரில்லியன்ட் ஸ்டார் காஸ்ட், அவங்களோட ஒர்க் பண்ணதுங்கிறது ரொம்ப பெருமையாக இருந்தது, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஒரு அந்த பீரியடை நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அது எல்லாமே அதுக்கான ஏற்படுத்தி கொடுத்த கௌதம் சாருக்கும் எம்எக்ஸ் பிளேயருக்கும் என்னோட நன்றி. தேங்க்யூ. ஸ்கிரிப்டை கேட்டுட்டு எஸ்பெஷலி ஒர்க்கிங் வித் கௌதம் சார் அண்ட் பிரசாத் சார் அண்ட் ஆல்சோ ரம்யா மேம், மீ பீங் அ வெர்சடைல் ஆர்டிஸ்ட் ஐ லைக் டு டிஃப்ரெண்ட் ரோல்ஸ்.
சூர்யான்ற ஒரு கேரக்டரில் இந்த படத்தில் இந்த இந்த சீரீஸில் பண்ணியிருக்கேன். அண்ட் ஐ தரோலி என்ஜாய்ட் டூயிங் த ரோல் பிகாஸ் சச் அ சப்போர்ட்டிவ் கேரக்டர் டு சக்தின்ற ஒரு கேரக்டருக்கு ரொம்ப என்ஜாய் பண்ணி நான் பண்ணின ஒரு இது. அண்ட் மோரோவர் வெப் சீரீஸுங்கிற ஒரு இதனால ஃபர்ஸ்ட் டைம் நான் வெப் சீரீஸில் பண்ணுறதுனால ஐ தாட் ஐ ஷுட் ஒர்க் வித் அ டீம் லைக் திஸ் அண்ட் ஐம் வெரி தேங்க்ஃபுல் டு காட் டு பி இன் திஸ் ப்ராஜெக்ட் அண்ட் ஐ ரியலி என்ஜாய்ட். I hope you all will like it and I'm sure I rocked the role by these two good directors, very good technicians. Thank you. This is definitely a very strong character, if I can say that. And thank you MX player, thank you Gautham sir and Prasad sir for trusting me with this character. In the character oda oru defining characteristic appdin solnona, she wants to be the best at everything. Adhudha vandha Shakthiyoda defining characteristic adhunu sollalam, which I completely relate to and which I love. The team has been amazing. I think I should thank Reshma, the writer, all the DOPs I've worked with, Manikandan sir, Kadir sir, Velraj sir, and ellarume in the entire team ku na vandha inga thanks solren. Kandipa neenga paarenga, you will definitely enjoy it. Thank you. Actually enak ரொம்ப பிடிச்சது என்னென்னா அந்த ரைட்டிங், ஹவ் இட் இஸ் பின் ரிட்டன் வாஸ் பியூட்டிஃபுல். அண்ட் வைல் பர்ஃபார்மிங் ஆல்சோ இட் வாஸ் லவ்லி டு பர்ஃபார்ம் டு தோஸ் டயலாக்ஸ் அண்ட் தோஸ் வேர்ட்ஸ் அண்ட் அ டீம் லைக் திஸ். ரொம்ப லவ்லி எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் திஸ் இஸ் ஆல்சோ மை டெபியூ இன் டு வெப் சீரீஸ் அண்ட் இட் வாஸ் குவைட் சேலஞ்சிங். அண்ட் Gautham was really supportive and so was Prasad. I enjoyed doing this and I hope all of you also enjoy watching this. Please support us. Thank you. I request the team.